நமக்கு தெரியும் யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவம். நாங்கள் யாரும் அந்த நேரத்தில் பிறந்திருக்கவில்லை. ஆனாலும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நாங்கள் காலிமுகத்திற்கு வந்தோம். மே மாதம் 9ஆம் தேதி எம்மை விரட்டி அடிப்பதற்காக அரச அனுசரணையுடன் காடையர்கள் கூட்டம் ஒன்று காலிமுகத்திற்கு நிறைந்தது. நாங்கள் எங்களை பின்னால் விரட்டினார்கள். நாங்கள் பின்னால் விரட்டி அடிக்கப்பட்டோம். அந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் கண் முன்னே நாங்கள் அமைத்த போராட்டக் களத்தை அவர்கள் நெருப்பில் எரித்தார்கள். நாங்கள் அதனை பார்த்து கொண்டிருந்தோம். இன்னும் கொஞ்சம் வந்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக அந்த நூலகத்தையும் எரித்திருப்பார்கள். ஆனால் அந்த நான் யாழ்ப்பாண நூலகம் எரித்து 41 வருட நினைவு கூறல் ஒரு நிகழ்வு ஒன்று எமது கோட்டகம நூலகத்துக்கு அண்மையில் நடைபெற்றது. நாங்கள் யாழ் நூலகம் எரிக்கும் போது இருக்கவில்லை. ஆனாலும் அந்த வேதனையை ஈடு செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் எமது நூலகமும் எரிக்கப் போகின்றோம் என்பதை உணர்ந்தோம். அந்த வேதனையை நாங்கள் அனைவரும் உணர்ந்தோம். ஏனென்றால் நாங்கள் அனைவரும் எமது தனிப்பட்ட முயற்சியில் நாங்கள் தனியாக நின்று கொண்டு அமைத்த ஒரு நூலகம் அந்த கோட்டகோகம நூலகம் என்பது. எனவே நான் அந்த ஒரு நூலகத்தை எரிப்பது அல்லது நூல்களை எரிப்பது என்பது ஒரு சமூகத்தின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமாக ஒரு சமூகத்தை வீழ்த்துவதற்கு முடியும் அவர்கள். ஏனென்றால் அறிவின் மூலம், அதாவது மக்களின் அறிவை ஒடுக்குவது என்பது, அதாவது அவர்கள் கற்பதற்கு முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது அவர்கள் அந்த சமூகத்தை இலகுவில் அழித்துவிட முடியும். எனவே அந்த முயற்சியிலேயே அன்று கோல்ஃபேஸில் குவாலிமுகத்திலேயே அவர்கள் எமது நூலகத்தையும் எரிக்க முயன்றார். எனவே நாங்கள் அந்த நினைவு கூறலை, அந்த யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு 41 வருட நினைவு கூறல் விதமாக அந்த நாளை நினைவு கூறும் விதமாக எமக்கு கிடைத்த நூல்கள் கிட்டத்தட்ட 1500 நூல்களை நாங்கள் எடுத்து இன்றைய தினம் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றோம். யாழ் நூலகத்திற்கும் யாழ் நூலகத்திற்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கும் மற்றும் கிளிநொச்சியில் இருக்கின்ற மாணவர்களுக்கும் அந்த நூல்களை நாங்கள் பகிர்ந்தளிக்க இருக்கின்றோம். அங்கே வாசிப்பதற்கான நூல்கள் யாழ்ப்பாணத்தில் நூலகத்திற்கும் பல்கலைக்கழகத்துக்கும் வழங்க இருக்கின்றோம். அதேபோல் கிளிநொச்சியிலே நாங்கள் அதாவது எழுதுவதற்கான அபியாச புத்தகங்களை அந்த மாணவர்களுக்கு நாங்கள் வழங்குவதற்காக ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். எனவே தற்போது அளவில் கடதாசியின் விலை மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே மாணவர்களுக்கு அபியாச புத்தகங்களை பெற்றுக்கொள்வதில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே எமக்கு கிடைத்த அந்த புத்தகங்களை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த போராட்டம் என்பது காலிமுகத்தர்களுக்கு மாத்திரம் அடங்கிய ஒன்று அல்ல. போராட்டம் நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது நாடு முழுவதும் நடைபெற வேண்டிய ஒன்று. எனவே அதனை வலியுறுத்தும் விதமாகத்தான் நாங்கள் இந்த புத்தகங்களுடனான பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தோம்.